ஏ வணக்கம் டி மாப்பிள, பெங்களூர்ல இருந்து. என்னடா இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கான்னு பாக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்மளோட பர்த்டே தான். இது ஒரு ஸ்பெஷல் விலாகா எனக்கு இருக்க போது, உங்களுக்கு எப்படிங்கறது தெரியல. எப்படி இருந்தது அப்படிங்கறத கடைசியில நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து August 9th, டைம் பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு 8 மணி ஆயிருச்சு. இப்பதான் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி, சரி பர்த்டே அதுமா இன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு போவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, இந்த லாக்டவுன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்து நான் இன்னும் சர்ச் போகல. இங்க ஆக்சுவலா பெர்மிட் இல்ல, அதனால நானும் போகல, பெர்மிஷன் இல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா நிறைய இடத்துல கொஞ்சம் திறந்துருக்காங்க, ஓபன் பண்ணிருக்காங்க. இங்க எப்படி இருக்குங்கறத நான் பாத்துட்டு, சோ சும்மாவது போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு குளிச்சு கிளம்பியாச்சு. அப்படி வாங்க, இப்ப அப்படி சர்ச் போயிட்டு அப்படி போற வழியில அப்படி எல்லாம் பேசிட்டே போலாம். வாங்க பிளாக் குள்ள போலாம். ஸோ இங்கே தான் நான் எல்லா வீக்கும் நான் வருவேன். பிஃபோர் லாக்டவுன் 1.5 இயர்ஸாக நான், 2 இயர்ஸ் மேலே ஆச்சு நான் பெங்களூர் வந்து. எல்லா வீக்குமே இங்கே கண்டிப்பாக வந்துடுவேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்சி சர்ச்சு, ரோமன் கேத்தலிக் சர்ச். நான் வந்து சிஎஸ்ஐ தான், ஆனாலும் நமக்கு வந்து எம்மதமும் சம்மதம் அதே மாதிரி கேரக்டர் தான். நம்ம எங்கே போனாலும் நம்மளோட கடவுளை நம்ம கும்பிட்டுக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. இதுதான் நம்ம சர்ச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து 6 o'clock வந்து கரெக்டாக இது சர்வீஸ் ஆரம்பிப்பாங்க, 7 o'clock ஆரம்பிப்பாங்க தமிழ் சர்வீஸு. எல்லா வீக்கும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன். சென் ஆண்டனிஸ் ஃபேரி சர்ச். இது மடிவாளில் இருக்குது. ஸோ இங்கே தான் வீக்லி வந்துடுவேன். சர்ச் வரும்போதே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நமக்கு கரெக்டாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ மொபைலில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு கோப்ரோ ஏதாவது வாங்கினா கூட நம்ம கண்டிப்பாக வரும்போது வீடியோ எடுக்கலாம். சர்ச்சுக்கும் போயிட்டு வந்தாச்சு, இனிமேல் சமையல் தான் பண்ணும், அதனால எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணியும், இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, சாரி மட்டன் கிரேவியும் சிக்கன் பிரியாணியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல நம்ம கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம், நம்மளை பிடிச்சவங்க சில பேர் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா அக்கா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்குள்ள லாகை நம்ம அப்படியே முடிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். 2 hours later. அவ்வளோதாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நமக்கு வந்திருந்த கொஞ்சமான ஒரு 2-3 கிஃப்ட்டு கொஞ்சம் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன். ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து மூவ் பண்ணலாம். இந்த ஷர்ட்டும் வந்து அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தா, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அவளுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் இதுதான், இது அம்மா தான் வாங்கினாங்க, ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலா இது வந்து ஏஜியோல நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஸ்வெட்ஷர்ட், ஸோ லைட்டா நம்ம ஸ்வெட்டர் மாதிரி தான். இது ரொம்ப நல்லா இருந்தது, இது ஒரு கிஃப்டா வந்திருந்தது. இது எல்லாமே முன்னாடியே வந்துருச்சு, நான் அதனால எல்லாமே ஓபன் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு டம்மி அன்பாக்சிங் ஆக்சுவலா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நம்ம கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு கிஃப்ட் தான் இது. தொடங்கியதே மைக். ஸோ போயா லேவ்லியர் மைக், இது இந்த நெக்ல மாட்டுற மாதிரியான மைக்கு. ஸோ இதையும் நம்ம மாட்டிட்டு இப்போ இதுல நான் வந்து இப்போ பேசுற இந்த வாய்ஸ்க்கும் இதுல நான் இப்போ பண்ணா எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, நம்ம இதை கனெக்ட் பண்ணி. இதான் இப்போ நம்மளோட புது மைக்கு. இது எந்த அளவு சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் என்ன செக் பண்ணி பார்க்கல, எப்படி ரெக்கார்ட் பண்ணுது, வாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்கு எல்லாமே தெரியல. ஆனா இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஆக்சுவலா வந்து லேவ்லியர் மைக்கு, இது இந்த நெக் மைக் மாதிரி வரும். இதுல வந்து கண்டென்சர் மைக் இது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பட்டன் செல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க டிஎஸ்எல்ஆர்ல யூஸ் பண்றதா இருந்தாலும் அதை நீங்க போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அம்மாவோட கிஃப்ட். இந்த பாக்ஸ்ல வேற என்ன இருக்கு, ஒரு வாரண்டி கார்டு அதே மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறமா ஸோ இந்த ஷர்ட் அக்கா வாங்கி கொடுத்தா, இதுவும் அம்மா தான், இதுவும் அம்மா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது போக அக்கா வந்து ஒரு கூலர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா, ஃபாஸ்ட் ட்ராக் கூலர்ஸ் ஒன்று, சன்கிளாஸஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கா. அது இன்னும் வரல. அது வந்ததுன்னா நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் இன்ஸ்டால ஏதாவது போட்டு விடுறேன். இந்த ஸ்வெட்ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்பவே அழகா இருந்தது. நல்லா நல்ல சைஸு எல்லாமே கரெக்டாகவே இருந்தது. ஏஜியோலையும் இது நல்லா இருக்கு. நான் வந்து இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் ஏஜியோல இன்னும் ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன், எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா இந்த கிஃப்ட் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு கிஃப்டாக இருந்தது. இது வந்து நான் நம்ம ஃப்ரெண்டு சுபாஷ் தான் வந்து இது பண்ணியிருந்தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டான். அதுக்கப்புறமா சரி ட்ரிம்மர் அன்பாக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ காலில் உட்காந்து நமக்கு கையும் ஓடல காலும் ஓடல, உடனே உட்காந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இல்லை வேண்டாம் நாளைக்கு பண்ணு நாளைக்கு பண்ணுன்றது எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இதான் இருந்தது. இதுக்குள்ள வந்து இதுவும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்டாக இருந்தது. ஒரு பெல்ட்டு தெரியும் நினைக்கிறேன், பெல்ட்டு தென் அதுக்கப்புறமா இது ஒரு வேலட். நல்ல சூப்பரான கிஃப்ட். தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட கிஃப்ட். அது போக இன்னொரு ஒரு சர்ப்ரைஸும் ஒன்று கொடுத்துருந்தானுங்க நம்ம பசங்க. Close to my heart. என்னடா ஃப்ரேம் ஒன்று வெளியில் போயிட்டு நினைக்காங்க இந்த இருக்கு. இது வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தானுங்க, அதுவும் இன்னைக்கு தான் சொமேட்டோல இருந்து வந்தது. அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் அதை பிக்சர் மட்டும் போடுறேன், ஏன்னா வந்து ஒரு பாதி கேக் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அதனால ஓப்பன் பண்ணல. கண்டிப்பா இந்த பர்த்டே வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பர்த்டே தான். இது வரைக்கும் நான் இது லாக்டவுன் பர்த்டே தான், ஏன்னா ரூம்ல எந்த பசங்க யாருமே இல்லை. பட் ஸ்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்காக நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நேற்று நைட்டும் கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. அது போக இன்னைக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க குரூப்ஸ்ல மெசேஜ். எல்லாருமே நம்ம மேல ஒருத்தர் இவ்வளோ பாசம் வச்சு எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா நான் நன்றி சொல்றேன். ஏன்னா வந்து இந்த காலத்துல வந்து யாருமே வந்து பாசத்துக்காக தான் இது பண்ணுவாங்க. இவ்வளோ பாசம் கொடுத்துருக்காங்க, காமிச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் நன்றி. ஓவரா பேசுறேன், ஸோ மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு நம்மளோட வ்ளாக் முடிஞ்சது. நல்லா சாப்பிட்டாச்சு. நானே இன்னைக்கு காந்தி ஸ்வீட்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம பர்த்டேயே நம்மளே செலிப்ரேட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணியாச்சு. ஆக்சுவலா ஆஃபீஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு, பட் ஆனா ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ்னால அவங்களும் வர முடியல. நெக்ஸ்ட் வீக் மேபி அவங்க வரலாம். வந்தாலும் நாங்க நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருப்போம், அவ்வளவுதான். இதோட இன்னைக்கு உள்ள விளாகை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பா அடுத்த ஒரு நல்ல ஒரு விளாகோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம், வணக்கம், நன்றி.